வெல்கம் டு சமீஸ் கிச்சன். இப்போ நம்ம மீந்து போன ரெண்டு இட்லியை வச்சு இட்லி சாட் ரெசிபி பண்ணுவோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சோண்டு கலர் பவுட்ரு, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு இந்த மைதா மாவை கலந்துக்கும். ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு இருந்தால் போதும். வெறும் இட்லி கட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயில் அப்படியே ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சமாக மைதா மாவு கலந்துக்கிட்டு போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இட்லியை சின்னதாக கட் பண்ணிக்குவோம். இந்த லெவலுக்கு கட் பண்ணிக்கங்க. இட்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இந்த லெவலுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மைதா மாவில் போட்டு நல்லா பெரட்டிக்கும். நல்லா பெரட்டியாச்சு. எண்ணெய் சூடு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். சூடு நல்லா வந்துருச்சு. நம்ம ரெண்டு இட்லியையுமே போட்டுட்டோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டுக்கோங்க. எண்ணெய் வடிஞ்சிட்டோம் அதுலேயே. இட்லி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த இட்லியை இந்த பவுலில் போட்டுக்குவோம். இப்போ கெட்டியான தயிர், தயிரை வந்து கொஞ்சம் அதில் மேட்ச் பண்ணிக்கும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன், அது கொஞ்சம் அப்படியே மேல போட்டு அடுத்து பொடியா நல்லா நீட்டி நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட்டு, அதையும் மேலாகல போட்டுக்கோ. அதிகமா வேணும்டா போட்டுக்குங்க, இல்ல கம்மியா போதும்டா கேரட்டை மிச்சம் வச்சிடலாம். இப்போ நான் கொஞ்சம் தான் போட்டேன், மிச்சத்தை வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, சால்ட்டு. ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்குது, அதனால் இப்போ நம்ம தயிர் இதுக்கு தான் உப்பு போடலை, கொஞ்சமாக போட்டுக்கோம். சாட் மசாலா, காஷ்மீரி சில்லி, நம்ம உரப்பு எதுவும் மிளகாலாம் சேர்த்துக்கல, அதனால காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கூடுதலாக கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஓம் பொடி, அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்.
அவ்வளோதாங்க ரெசிபி ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.